வணக்கம். டான் தொலைக்காட்சி மற்றும் கல்வி குழுமங்களை இந்த நேரத்திலே சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்து, மீளவும் நாட்டினுடைய அசாதாரண சூழ்நிலை மாணவர்களுடைய கல்வி செயற்பாடுகளுக்கு பாடசாலைகளோ கல்வி நிறுவனங்களுக்கு சென்று கற்கின்ற தன்மைகள் மிகவும் குறைவடைந்து கொண்டு வருகின்றது. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக கல்வி தொலைக்காட்சி டான் குழுமம் இணைந்து மாணவர்களினுடைய கல்வி வளர்ச்சிக்கு பங்காற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே தொடர்ச்சியாக உயர்தரமானவர்களுக்கு அனைத்து பாடங்களும் தங்களுடைய குழுமத்தினுடைய ஒழுங்கமைப்பிலே நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அரசியல் விஞ்ஞான பகுதி தொடர்ச்சியாக எங்களுடைய மாணவர்கள் 2021 பரீட்சைக்களம் செல்ல இருப்பவர்கள், 2022 பரீட்சைக்களம் செல்ல இருப்பவர்கள், 2023 புதிதாக அரசியல் விஞ்ஞானத்தை தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்கள் அனைவருக்கும் இந்த டான் தொலைக்காட்சி மற்றும் கல்வி குழுமம் இணைந்து வழங்குகின்ற இந்த அரசியல் விஞ்ஞான பகுதிக்குள்ள பிள்ளைகள், நாங்கள் மிகவும் ஆரம்ப காலத்திலிருந்தே அரசியல் விஞ்ஞானத்தினுடைய ஒவ்வொரு அலகுகளையும் நாங்கள் தனித்தனியாக ஆராய்ந்திருக்கிறோம். எனினும் சில மாணவர்களினுடைய இந்த பரீட்சை களத்தை நோக்கி செல்ல இருக்கின்ற மாணவர்கள் மற்றும் 2022 ஆண்டு மாணவர்கள், 23 ஆண்டு மாணவர்களுக்கான நலனை கருத்திலே கொண்டு அவர்கள் அலகு ஒன்றினை மீள் பரிசீலனை செய்யுமாறு அந்த கோரப்பட்டதற்கிணங்காக நாங்கள் அலகு ஒன்றில் இருந்து இந்த விடய பரப்புகள் எப்படி எங்களுடைய பரீட்சைகளில் செல்வாக்கு பிரயத்துக்கின்றது. 2022 மாணவர்கள் இதை நன்கு அறிந்திருப்பார்கள். நாங்கள் ஆரம்ப காலத்தில் சென்ற ஆண்டு 2021 பரீட்சை களத்துக்கு இப்போது செல்ல இருக்கின்ற மாணவர்களுக்கு சென்ற ஆண்டு இது தொடர்பான தெளிவுகளை நாங்கள் தெளிவுபடுத்தியிருந்தோம். அந்த அடிப்படையில் மாணவர்களே, அரசியல் கற்கையினுடைய ஆரம்ப கட்டமாக இருக்கின்ற அரசியல் கற்கையினுடைய ஆரம்ப பகுதியாக இருக்கின்ற அரசியலினுடைய அறிமுகம், அரசியல் மற்றும் அதன் அணுகுமுறைகள் பற்றிய விடய பரப்புகளை எங்களுடைய அலகு ஒன்று பெற்றிருக்கிறது. அரசியலினுடைய அறிமுகத்தன்மைகளும் அந்த அரசியலில் செல்வாக்கு செலுத்துகின்ற ஆய்வு முறைகளையும் அணுகுமுறைகளையும் ஆராய்கின்றதாக எங்களுடைய அலகு ஒன்று என்ற பகுதி காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் வச்சு நாங்கள் அலகு ஒன்றுக்குள்ளே இருக்கின்ற விடய பரப்புகளை நாங்கள் தெளிவாக அலகு ஒன்றிலே அரசியல் விஞ்ஞான பகுதி என்று நாங்கள் பார்க்கின்ற போது, ஒன்று எங்களுடைய அரசியலினுடைய அறிமுக விடயங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அடுத்த பகுதியாக அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தொடர்பாடல் தன்மைகள், அதாவது அரசியலிலிருந்து அரசியல் விஞ்ஞானம் எப்படி வேறுபடுகின்றது என்பதை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அடுத்த கட்டமாக அரசியல் விஞ்ஞானத்தில் எங்களுடைய அரசியல் கற்கையை பிரதானமாக இரு வழிமுறைகளில் கற்றுக்கொள்ளுகிறோம். அந்த இரு வழிமுறைகள் எங்களுடைய கற்கையை வளம்படுத்துவதற்கான இரு வழிமுறைகள் காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அரசியல் நிறுவனங்கள், எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்திலே அல்லது அரசியல் செல்வாக்கு செலுத்துகின்ற அரசியல் நிறுவனங்கள் என்கின்ற விடய பரப்புகளையும், அடுத்த பகுதியில் அணுகுமுறைகள், அரசியலை கற்பதற்காக பயன்படுத்தப்படுகின்ற அணுகுமுறைகள், இவ்வளவு பகுதிகளும் எங்களுடைய அலகொண்டு என்ற விடய பரப்புக்குள்ள மிகவும் தெளிவாக உள்ளடக்கப்பட்டிருக்கு. இதைவிட நாங்கள் பரீட்சைகளுக்காக அரசியல் விஞ்ஞானம் சார்ந்ததா அல்லது அரசியல் விஞ்ஞானத்தில் இருந்து வேறுபடுகின்றதா என்ற பகுதிகளை எல்லாம் நாங்கள் இந்த துணைப்பொருளூடாக ஆராய இருக்கிறோம். ஆகவே மாணவர்கள், இது மூன்று பிரிவினர்களுக்கும் ஏற்ற வகையிலே இந்த பகுதி ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. ஒன்று, 2021 ஆண்டு வருகின்ற பரீட்சையில் களமான இருக்கின்ற மாணவர்களுக்கு இது இன்னும் மீள் வாசிப்பாக இருக்க முடியும். அதே நேரம் 2022 மாணவர்கள் சிலர் பாடம் மாறி படிக்கிறார்கள், அரசியல் விஞ்ஞானத்தை திடீரென்று தெரிவு செய்தார்கள், அல்லது மீளவும் நாங்கள் அலகொண்டை மீள் பரிசீலனை செய்வதாக இருக்கும். 2023 ஆண்டு பரீட்சை தோற்ற இருக்கின்ற மாணவர்கள், அதாவது இப்போது காபோதா சாதாரணத்தை நிறைவு செய்து உயர்தரத்துக்குள்ளே களம்பு கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காகவும் இந்த பகுதி மூன்று பிரிவினர்களையும் திருப்திப்படுத்துகின்ற வகையிலே நாங்கள் அலகு ஒன்றிலே இந்த விடயங்களை ஆராயப் போகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், அரசியலினுடைய அறிமுகத்தன்மை, இந்த அரசியலினுடைய அறிமுகம் என்று சொல்லி நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் பிள்ளைகள் கிரேக்கத்தில் தோற்றம் பெற்றது. இந்த கிரேக்கத்தில் தோற்றம் பெற்ற எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் ஏறத்தாழ அன்னளவாக நாங்கள் சொன்னோமென்றால் 25 நூற்றாண்டுகளை கலைந்த ஒரு பாடமாக இருக்கிறது. 25 நூற்றாண்டுகள் கழிந்து வளர்ச்சி பெற்றிருக்கின்ற ஒரு சிறப்புமிக்க ஒரு அரசியல் விஞ்ஞான பாடமாக இருக்கிறது. இந்த அரசியல் விஞ்ஞான பாடம் கிமு 4 நூற்றாண்டிலே கிரேக்கத்தில்
எதேன்ஸ் நகர் ஸ்பார்ட்டா நகர் என்று சொல்லுவார்கள். எதேன்ஸில் மிக முக்கிய நகரமாக கிரேக்கத்தில் எங்களுடைய கற்கெனரி 4ஆம் நூற்றாண்டில் தோற்றம் பெற்றது என்று சொல்லுவார்கள். அவ கிரேக்கத்தில் 4ஆம் நூற்றாண்டில் தோற்றுவிக்கப்பட்ட எங்களுடைய கற்கெனரி இன்றைக்கு அரசறிவியல் சர்வதேச ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கின்ற கற்கெனரி என்று சொல்கிறோம். இந்த அரசறிவியல் கற்கெனரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்பத்தில் பிள்ளைகள் பொலிஸ் என்ற கிரேக்க லத்தீன் மொழி சொல்லில் இருந்து தோற்றம் பெற்றது. கிரேக்க லத்தீன் மொழி சொல், இந்த கிரேக்கத்தில் இருக்கின்ற லத்தீன் மொழி சொல்லாக இருக்கின்ற பொலிஸ் என்று சொல்லப்படுகின்ற சொல், இந்த பொலிஸ் என்ற சொல் வந்து பார்த்தீங்க என்று சொன்னால் பிள்ளைகள் எங்களுடைய நாங்கள் எங்களுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா பொலிஸ் என்று சொல்கிறது காவல்துறையை, நாங்கள் காவல்துறையை பொலிஸ் என்று சொல்லுகிறோம். இதையே கிரேக்கத்தில் லத்தீன் மொழி சொல்லில் பொலிஸ் என்று சொல்கிறது நகர அரசினை குறிக்கும். எனது பிள்ளைகள் நகர அரசினை குறிக்கும். இந்த நகர அரசு என்ற சொற்பதத்தில் இருந்துதான் பொலிஸ் என்ற சொற்பதம் வளர்ச்சி அடைந்து கிரேக்கத்தினுடைய லத்தீன் மொழி சொல்லாக இருக்கின்ற பொலிஸ் என்ற சொற்பிரயோகம் வளர்ச்சியடைந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ், அதாவது வந்து நகர அரசு முறைமை வளர்ச்சியடைந்து அரசியல் விஞ்ஞானமாக தோற்றம் பெற்றது என்று சொல்லுவோம். இன்றைக்கு நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லுகிறோம், அல்லது அரசு அறிவியல் என்று சொல்லுகிறோம். இன்னொரு பெயர் அரசியல் மூல தத்துவங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த அடிப்படையில் 25 நூற்றாண்டுகளுக்கு மிக பழமையான ஒரு கற்கை தான் எங்களுடைய இந்த அரசியல் விஞ்ஞான கற்கை என்று சொல்லுகிறோம். இந்த அரசியல் விஞ்ஞான கற்கை தொடர்ந்துவாக பார்த்தோம் என்று சொன்னால் பிள்ளைகள் பிளேட்டோ அரிஸ்டோட்டில் போன்ற புகழ்பெற்ற அறிஞர்கள் கிரேக்க சிந்தனையாளர்கள் என்று சொல்லுவார். இந்த கிரேக்க சிந்தனையாளர்கள் இந்த அரசியல் விஞ்ஞானத்தினுடைய தத்துவ ஞானிகளாக சிறப்பிக்கப்படுகிறார்கள். கிரேக்க காலம் எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தில் மிக முக்கியமான காலம். நாங்கள் அரசு முறைகளை படிக்க போகிறோம், ஆட்சி முறைகளை சொல்ல போகிறோம். கிரேக்க காலத்தில் தான் எங்களுடைய அரசியல் கற்கையும் வளர்ச்சி அடைந்தது பிள்ளைகள். அந்த அடிப்படையில் அரிஸ்டோட்டில் எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தினுடைய தந்தையாக நாங்கள் வர்ணிக்கிறோம். அப்போ அரசியல் விஞ்ஞானத்தினுடைய தந்தை அரிஸ்டோட்டில். அதனால் அரிஸ்டோட்டிலுக்கு முற்பட்ட காலத்திலும் பிள்ளைகள் அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாக தத்துவ ரீதியாக பல்வேறுபட்ட அறிஞர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். சரியா, அந்த வகையில் பார்த்தீங்க என்று சொன்னால் பிள்ளைகள் நாங்கள் அரசறிவியலினுடைய தந்தையாக அரிஸ்டோட்டிலை நாங்கள் ஆதாரப்படுத்துகிறோம். இன்றைக்கு 17ஆம் நூற்றாண்டு காலப்பகுதியில் மேக்கியாவல்லியை, இத்தாலி நாட்டை சார்ந்த மேக்கியாவல்லி, அதாவது எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தில் அதிகார கோட்பாட்டை நடைமுறைப்படுத்திய மேக்கியாவல்லியை நாங்கள் நவீன தந்தையாகவும் சிறப்பித்து சொல்லுவோம். அப்போது அரசியல் விஞ்ஞானத்தினுடைய தந்தையாக பிள்ளைகள் அரிஸ்டோட்டிலை நாங்கள் சொல்லுகிறோம், நவீன தந்தையாக நாங்கள் இத்தாலி நாட்டை சார்ந்த மேக்கியாவல்லியை சுட்டி காட்டுகிறோம். சரியா, இந்த அரசியல் விஞ்ஞான கற்கை எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தில் பாருங்கள் கல்வியலாளர்கள் தத்துவ ஞானிகள் ஆய்வாளர்களுடைய கருத்துக்கள் மிக முக்கியமானதாக இருக்கிறது. அரிஸ்டோட்டில் அரசியல் என்றும் அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வில்லியம் ஹோட்பின் அரசியல் விஞ்ஞானம் என்றும் ஆர்சி கெட்டல் அரச விஞ்ஞானம் என்றும் பிரெட்ரிக் பவ்லக் ஆட்சியல் விஞ்ஞானம் என்றும் அழைத்திருக்கிறார்கள். அப்போ பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் உங்களுக்காக பல்வேறுபட்ட சிந்தனையாளர்கள் அல்லது கல்வியலாளர்கள் அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாக அரசியல் என்று ஆரம்ப காலத்தில் சொன்னவ ஒரு காலத்துக்கு பிறகு அது அரசியல் விஞ்ஞானம், இன்றைக்கு நாங்கள் அரசு அறிவியல் அரசியல் மூல தத்துவங்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். அப்போ அன்றைய காலத்தில் பிரசித்தி பெற்ற அறிஞர்கள் இந்த கற்கெனறியை பல்வேறுபட்ட பாடப்பொருட்களாக சுட்டிக்காட்டியிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்போ நாங்கள் இந்த அரசியல் விஞ்ஞானத்தை வந்து பார்த்தீங்க என்று சொன்னால் பிள்ளைகள் ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட வரவிலக்கணத்துக்குள்ளே வரப்போகிறோம். சரியா பிள்ளைகள், இப்போ நாங்கள் இவ்வளவு நேரம் சொன்னதுனால் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய அறிமுகம் பற்றி சொன்னான். எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் என்ற கற்கை பிள்ளைகள் எங்கே தோற்றம் பெற்றது? கிரேக்கத்திலே தோற்றம் பெற்றது. நீங்கள் பிள்ளைகள் தயவு செய்தும் 3 பகுதியினரும், 2023 பரீட்சைக்களமாக இருக்கலாம், 2022 பரீட்சைக்களமாக இருக்கலாம், இதை பார்வையிடுகின்ற நீங்கள் என்ன செய்யலாம் என்று சொன்னால் நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் நீங்கள் சாதாரண ஒரு நோட் குறிப்பாக ஷார்ட் பாயிண்ட்ஸ் என்று சொல்லுவோம், அதை குறிப்பாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க என்று சொன்னால் நீங்கள் இன்னொரு ஆசிரியத்தில் படிக்கையோ அல்லது பாடசாலையில் படிக்கையோ அல்லது வந்து நீங்கள் நிறுவனங்களில் படிக்கின்ற போது நீங்கள் இந்த விடயத்தை மீள தெளிவுபடுத்தி கொள்ளலாம். உயர்தரத்துக்குரிய பாடம் நாங்கள் 2 வருடங்கள் மிகவும் கடினப்பட்டு படித்தாதான் எங்களுடைய பாடத்துக்கூடாக நாங்கள் உயர்நிலைகளை பெற முடியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அரசியல் விஞ்ஞானம் எங்களுடைய சட்ட மாணிக்கற்கைக்கும் எங்களை கொண்டு போகும்,
கலைப்பீடத்துக்கு கொண்டு செல்லும். வேறு வேறு துறைகளில் நாங்கள் எங்களை ஆளுமைப்படுத்துவதற்கு அரசியல் விஞ்ஞானம் ஒரு சிறந்த பாடம். ஆகவே நாங்கள் அறிமுகத்திலிருந்து திரும்பி போய்கொண்டிருக்கிறோம். நீங்கள் அந்த ஒவ்வொரு விடயத்தையும் உங்களுக்கு ஏற்ற வகையில் குறித்து வச்சிங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்னொரு இடத்திலே இதே விடயத்தை நீங்கள் கேள்விப்படுகின்ற போது, அல்லது இன்னொருடைய புத்தகத்தை நீங்கள் மேலதிக வாசிப்பு கெடுக்கின்ற போதும் சிறந்த அறிவினை பெறக்கூடியதாக இருக்கும். அப்போது இப்போ நான் அறிமுகத்தை மீளவும் வலியுறுத்துகிறேன். பிள்ளைகள், 25 நூற்றாண்டுகளுக்கு மிக பழமையான எங்களுடைய பாடம், கிமு 4ஆம் நூற்றாண்டில் கிரேக்கத்தினுடைய மிக முக்கியமான பிரதேசங்களாக இருக்கின்ற எதேன்ஸ் நகரில் தோற்றம் பெறுதென்று சொல்கிறோம் பிள்ளைகள். இது அபிவிருத்தி அடைந்து இன்றைக்கு சர்வதேச ரீதியாக வளர்ச்சி அடைந்திருக்கிற மிக பிரதானமான ஒரு கட்சி என்று பேசுகிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், பிளேட்டோ, அரிஸ்டோட்டில், சோக்ரடிஸ் போன்ற பிரசித்தி பெற்ற கிரேக்க சிந்தனையாளர்கள் இந்த அரசியல் விஞ்ஞானத்தில் மிக முக்கியமானவர்கள். அந்த வகையில் தான் நாங்கள் சொல்கிறோம் அரிஸ்டோட்டில் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய தந்தை என்று பேசிக்கொள்கிறோம். அதைவிட நவீன தந்தையாக நாங்கள் மேக்கியாவல்லி 17ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டை சார்ந்த அதிகார கோட்பாட்டை அறிமுகம் செய்த மேக்கியாவல்லியை நாங்கள் சொல்கிறோம். அதைவிட பிள்ளைகள், நான் உங்களுக்கு அந்த கடைசி பகுதியில் ஒப்படைச்சிருக்கிறேன், அரசியல் விஞ்ஞானம் தொடர்பாக அரிஸ்டோட்டில் அரசியல் என்று சொல்லுகிறார், அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வில்லியம் கொட்பின் சொல்லுகிறார் அரசியல் விஞ்ஞானம் என்று, ஆர்ஜி கெட்டில் சொல்லுகிறார் அரச விஞ்ஞானம் என்று, ஃப்ரெட்ரிக் பிளாக் சொல்லுகிறார் ஆட்சியியல் விஞ்ஞானம் என்று. அப்போ ஒவ்வொரு கருத்துப்பட இருந்தாலும் அரசியல் விஞ்ஞானம், அரசியல் மூல தத்துவம், அரசறிவியல் என்று சொல்லி எங்களோட பாடத்தை நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். ஆகவே பிள்ளைகள், எங்களுடைய பாடம் தொடர்பான அறிமுகம் உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்று நினைத்து கொள்ளுகிறேன். இப்போ நாங்கள் எங்களுடைய பாடப்பகுதியினுடைய அடுத்த பகுதிக்குள்ள வாரோம். அரசறிவியலை நாங்கள் வரவிலக்கணப்படுத்துதல், எங்களுடைய பாடம் அரசறிவியல். ஸோ அந்த அடிப்படையில் அரசறிவியலை வரவிலக்கணப்படுத்துகிறோம். அரசறிவியலை வரவிலக்கணப்படுத்திக்குள்ள பிள்ளைகள், எங்களுடைய கற்கை பகுதியிலே நாங்கள் என்ன எங்களுடைய பாடத்திட்டத்துக்கு அமைவாக நாங்கள் உற்று நோக்குகின்ற போது, அரசியல் என்றால் என்ன என்பது பற்றி பார்த்தோம் என்று சொன்னால், தேசத்தை ஆட்சி புரிதல் என்று சொல்லுவார்கள். நாங்கள் அரசியல் செய்கிறது வந்த தேசத்தை ஆட்சி புரிதல் ஆரம்ப காலத்தில் அப்படி முன்வைத்தார்கள், தேசத்தை ஆட்சி புரிதல். அப்போ தேசத்தை ஆட்சி புரிதல் பொலிட்டிக்ஸ் என்ற சொல்லில் இருந்து இந்த அரசியல் விஞ்ஞானம் தோற்றம் பெற்றது என்று சொல்லுவார். நாங்கள் கிரேக்க லத்தீன் மொழி சொல்லில பிள்ளைகள் பொலிஸ் என்ற சொல்லிலிருந்து தோற்றம் பெற்று அரசியல் விஞ்ஞானம் வந்தது என்று சொல்கிறோம். இங்கே பொலிட்டிக்ஸ் என்ற சொல்லில இருந்து தான் இந்த ஆட்சி முறைகள் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. பொலிஸ் என்பது நகர அரசாகும், சரியா பிள்ளைகள், நாங்கள் சொல்லியிருக்கிறோம் பொலிஸ் என்ற சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது பிள்ளைகள், பொலிஸ் என்பது நகர அரசாகும். நாங்கள் கிரேக்க காலம் பின்பு படிக்கின்ற போது படித்துக்கொள்வோம், கிரேக்கத்தில் பிள்ளைகள் சிறிய சிறிய அரசுகளாகத்தான் அங்கே ஆட்சி பீடங்கள் இருந்தது. அந்த சிறிய சிறிய அரசுகளாக நிர்வாகங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அந்த சிறிய அரசுகளைத்தான் அங்கே நகர அரசுகள் என்று சொன்னார்கள், சரிதானே. அப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், கிரேக்க காலத்தில் அரசினுடைய வளர்ச்சி போக்கு, அங்கே இருந்த அரசுகளை வச்சுக்கொண்டு அரசின் தோற்றம், அரசின் நோக்கம், ஆட்சி முறைகள், அரசுக்கும் பிரஜைகளுக்கும் இடையிலான தொடர்பு, ஆட்சியாளர்களின் பண்புகள், திறன்கள், ஆட்சி செயன்முறைகள் போன்ற விடயங்களை நகர அரசு என்ற பகுதியினூடாக நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய அரசியலின் அறிமுகத்துக்குள்ள நாங்கள் அரசியல் எப்படி தோன்றினது என்று படித்த நாங்கள் பிள்ளைகள், இப்போது எங்களுடைய அரசியலை நாங்கள் வரவிலக்கணப்படுத்திக்குள்ள இலகுவாக அரசியல் என்பது ஒரு ஆட்சி நிர்வாகத்தை குறைக்கும், தேசத்தை ஆட்சி புரிதல் என்று சொல்லலாம். அப்படி தேசத்தை ஆட்சி புரிதல் என்று சொல்லிக்குள்ளே நாங்கள் கிரேக்க லத்தீன் மொழி சொல்லிலிருந்து தோற்றம் பெற்றது பிள்ளைகள். ஆகவே நகர அரசு என்று சொன்னாங்கள், இங்கே சின்ன சின்ன அரசுகளாக இருந்து தான் நிர்வாகம் நடாத்தப்பட்டது. அந்த அரசு முறைமைக்குள்ள அரசின் நோக்கம், அரசினுடைய தோற்றம், அதிகார பகிர்வுகள், பிரஜைகளுக்கும் அரசுக்கும் இடையான தொடர்புத்தன்மைகள், ஆட்சியாளர்களுடைய பண்புத்தன்மைகள் போன்றவற்றை இந்த பகுதி ஆராய்ந்து கொள்ளுகிறது, சரியா பிள்ளைகள். அப்போ ரெண்டாவது பகுதியையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போது நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், இந்த அரசியலை நாங்கள் வரவிலக்கணப்படுத்தியுள்ள அந்த காலத்துக்கு காலம் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய வரவிலக்கணத்தன்மைகள் வளர்ச்சியடைய தொடங்குகிறது. அப்படி வளர்ச்சியடைய தொடங்கிக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், எங்களுடைய அரசியல் விஞ்ஞான பகுதி சமூக விஞ்ஞான பாடமாக இன்றைக்கு வளர்ச்சி அடைந்திருக்கிறது. சமூக விஞ்ஞான பாடமாக வளர்ச்சி அடைவதற்கு நாங்கள் சொல்கிறோம், சமூக விஞ்ஞானங்களில் ஒரு பகுதியாக இன்றைக்கு அரசியல் கற்கை காணப்படுகிறது. இதை பவுல் ஜெனட் என்ற அறிஞர் ஆராய்ந்திருக்கிறார். குறிப்பாக சொல்லுவார், அரசின் அடிப்படைகளையும்
அரசாங்கத்தின் கொள்கைகளையும் கொண்டது அரசியல் என்று அவர் வரவிலக்கணப்படுத்தி இருக்கிறார். நாங்கள் அந்த அரசியல் என்பது தொடர்பாக இயல்புத்தன்மைகள் தொடர்பாக நான் இவ்வளோ அப்படியும் சொல்லி போட்டு சொல்லி காட்டுவேன். பிள்ளைகள், இந்த அரசியல் வரவிலக்கணம் தொடர்படுத்தக்குள்ள பவுல் ஜெனட் சொல்கிறார், ஒரு அரசின் அடிப்படைகளையும் அரசாங்கத்தின் கொள்கைகளையும் கொண்டதுதான் அரசியல் என்று அவர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஜேடபிள்யூ கார்னர் சொல்லுகிறார், அரசியல் எப்படி என்று சொன்னால், அரசியல் என்பது அரசோடு தொடங்கி அரசோடு நிறைவடைகிறது. அது நான் இங்கே பார்த்தீங்க என்று சொன்னால், கார்னர் அரசியலின் ஆரம்பமும் முடிவும் அரசுடனே. அப்போ அரசியல் என்பது அரசோடு தொடங்கி அரசோடு நிறைவடைகிறது. அடுத்து, அரசை பற்றிய விஞ்ஞானமே அரசியல் என்று ஆர்ஜி கெட்டல் குறிப்பிட்டுள்ளார். அரசை பற்றிய விஞ்ஞானம், ஒரு ஆட்சி நிர்வாகம், ஒரு நாட்டினுடைய அரசுத்தன்மைகளை பற்றிய ஒரு விஞ்ஞான கற்கை தான் அரசியல். இப்படி அரசின் பல கூறுகளை தீர ஆராய்வது அரசியல். இன்னொரு சார் அதாவது பார்த்தீங்கன்னா, ஜோன் சீலி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அரசியலினுடைய பல்வேறுபட்ட கூறுகளை, இவ கட்சிகள், அரசாங்கங்கள், ஆட்சித்தன்மைகள், சர்வதேச தொடர்பு தன்மைகள், இப்படியானவற்றை ஆராய்கிறது, தீர ஆராய்வது தான் அரசியல் விஞ்ஞானம். அரசாங்கத்தின் அதிகார தாபனங்கள் மூலம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற அரசின் செயற்பாடுகளை கற்கும் விஞ்ஞானம் அரசியல் என சார்ஸ் கைமன் குறிப்பிடுகின்றார். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தின் கற்கை காலத்துக்கு காலம் மாறி மாறி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பிள்ளைகள், ஆரம்பத்தில் வந்து சிறிய ஒரு நகர அரசுக்கு இருந்த விடயங்களையும் அரசினுடைய நோக்கங்களையும் அரசினுடைய தோற்றங்களையும் கற்ற எங்களோட பாடம் மெல்ல மெல்லமாக வளர்ச்சி அடையுது. ஜே டவுல்ஜி கார்னர் சொல்கிறார், அரசோடு தொடங்கி அரசோடு நிறைவிடுகிறது. பவுல் ஜெனட் சொல்கிறார், அரசின் அடிப்படைகளையும் அரசாங்கத்தின் கொள்கைகளையும் படிக்கிறது. அங்கால கெட்டல் சொல்லுகிறார், அரசு பற்றிய விஞ்ஞான கற்கை தான் அரசியல் என்று. சீலி சொல்கிறார், அரசியலுக்குள்ளே இருக்கிற விஷயங்களை தீர ஆராய்வது. இங்கால பாருங்க, கைமன் சொல்கிறார், அதிகார செயற்பாடுகள், அதிகார ஸ்தாபனங்கள், நிறுவனங்கள் பற்றி ஆராய்வது. அதை விட பார்த்தீங்கன்றால், இங்கே அல்பர்ட் கிரேஸ் குறிப்பிடுகின்றார், அரசாங்க தீர்மானங்களை எடுக்கும் தாபனங்களை சுற்றி இடம்பெறும் நிகழ்வுகள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட ஒரு அரசு, அரசாங்கம், அதனுடைய நிறுவன அமைப்புகள், சர்வதேச செயற்பாடுகள், அரசியல் கட்சி முறைமைகள், இப்படி அரசியலில் செல்வாக்கு பெறுகின்ற விடயங்கள் எல்லாவற்றையும் ஆராயக்கூடியது அரசியல் விஞ்ஞானம் என்று வரவிலக்கணப்படுத்துகிறார். அப்போ பாருங்க பிள்ளைகள், எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தை நாங்கள் வரவிலக்கணம் செய்கிறதுக்கு ஒரு பொதுவான ஒரு தன்மை காணப்படவில்லை. இப்போ நாங்கள் இதை வச்சுக்கொண்டு பிள்ளைகள் ஒரு ரெண்டு மூன்று வினாக்களை போடலாம். ஒன்று, அரசியலை வரவிலக்கணப்படுத்துதல் ஒரு வினாவாக போடலாம். இன்னொரு வினாவாக, அரசியல் விஞ்ஞானம் தற்காலத்தில் வளர்ச்சியடைந்த ஒரு முதன்மைக்குரிய சமூக விஞ்ஞான கற்கை. இவ்வாறு வளர்ச்சியடைவதற்கு அதன் இயல்புகள், தன்மைகள் செல்வாக்கு செலுத்தியுள்ளது. இக்கூற்றை ஆராய்க. அல்லது அரசியல் விஞ்ஞான கற்கையினுடைய இயல்புகள் இன்று வளர்ச்சியடைவதற்கு அதனுடைய தன்மைகள், வளர்ச்சி போக்குகள் மிக பிரதானமானவை, இக்கூற்றை நீர் ஏற்றுக்கொள்வீரா, தெளிவுபடுத்துக. இப்படி பிள்ளைகள், எங்களுடைய வரவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு இயல்பு மாதிரிகள், தன்மைகள் என்பவற்றை ஆதாரமாக கொண்டு பரீட்சைக்கு பொது வினாவும் பெறலாம், நேரடி வினாவாகவும் பெறலாம். அரசியலினுடைய வரவிலக்கணம் என்று சொல்லி பிள்ளைகள் நேரடி வினாவும் போடலாம். அரசியலினுடைய வரவிலக்கணத்தை வச்சுக்கொண்டு உங்களை இயல்பு மாதிரிகள், தன்மைகளுக்குள்ளாகவும் உங்களை பாடத்திட்டத்துக்குள்ளே கொண்டு வரலாம். அப்போ பிள்ளைகள், இப்போ நாங்கள் அறிமுகம் சொன்னால் அதை விட அரசியலை வரவிலக்கணப்படுத்தீர்கள். இப்போ இந்த இயல்பு தன்மைகள் வரவிலக்கணத்துக்கு நாங்கள் மிக பிரதானமான ஒரு எண்ணக்கருவை நான் சுட்டி காட்டுறேன். குறிப்பாக இந்த அரசியல் விஞ்ஞானத்தின் வரவிலக்கணங்கள் தொடர்பாக நாங்கள் எழுதியக்குள்ள முதல் ஒரு அறிமுகத்தை கொடுப்போம். எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் தற்காலத்தில் இருக்கிற ஒரு முதன்மைக்குரிய சமூக விஞ்ஞான கற்கைநெறி. இந்த சமூக விஞ்ஞான கற்கைநெறியாக இருக்கின்ற இந்த அரசியல் விஞ்ஞானம் பிள்ளைகள் வளர்ச்சியடைவது அல்லது இயல்பு மாதிரிகள் தொடர்பாக ஒரு பொதுவான சிந்தனை போக்கு இல்லை. சில பேர் அரசு பற்றிய கற்கை, நாங்களே இங்கே நிறைய அறிஞர்களை பற்றி சொல்லியிருக்கிறேன், அரசு பற்றிய கற்கை, அரசாங்கம் பற்றிய கற்கை, அதிகாரம் சார்ந்த கற்கை, இன்னும் சில பேர் இது அனைத்தும் சார்ந்த கற்கை என்று சொல்லி பல்வேறுபட்ட வடிவங்களில் சொல்லினோம். அப்போ அரசியல் தொடர்பாக ஒரு பொதுவான ஒரு வரவிலக்கண தன்மைகள் அல்லது வந்து இயல்பு தன்மைகள் வந்து பொதுவாக இல்லை. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி சொல்லினோம், அரசு பற்றிய கற்கை, அதிகாரம் பற்றிய கற்கை, அனைத்தும் சார்ந்த கற்கை என்று சொல்லி சொல்லினோம்.
அதை ஒழுங்குபடுத்துகின்ற நோக்கில் தான் நாங்கள் பார்க்கிறோம். ஆரம்பத்தில் ஜே டவுல்ஜி கார்னர் சொன்னார், அரசியல் என்பது அரசோடு தொடங்கி அரசோடு முடிகிறது. நாங்கள் இங்கே சுட்டி காட்டினோம். பவுல் ஜெனட் என்ற அறிஞர் சொன்னார், அரசின் அடிப்படைகளையும் அரசாங்கத்தின் கொள்கைகளையும் கொண்டது அரசியல் என்று சொன்னார். இன்னும் நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் என்று சொன்னால், பிள்ளைகள், கிரேக்க காலத்தில் நகரத்தை மையப்படுத்திய நிர்வாகமாக இருந்தது. ஆகவே ஒரு குறுகிய அரசியல், நகரத்தை மையப்படுத்திய அரசு. ஆகவே நகர அரசு தன்மை, அரசின் தோற்றம், அரசின் பரவலாக்கம், அரசின் அதிகார பிரயோகம், அரசுக்கும் பிரஜைகளுக்கும் இடையான தொடர்பு, இப்படியான செயற்பாடுகளை பற்றி கிரேக்க காலத்தில் படித்தோம். உரோம காலம் அல்லது மத்திய காலங்கள் வளர்ச்சி அடையக்குள்ள அரசியல்லையும் சில மாற்றங்கள், இயல்புல மாற்றங்கள் வந்தது. சட்டம் சார்ந்த கற்கை, ஒழுக்கம் சார்ந்த கற்கை, நீதி சார்ந்த பகுதிகள் அரசியலில் செல்வாக்கு பெற்றது. இதனால் அரசியல் விஞ்ஞான பாடப்பரப்பும் சட்டம் சார்ந்த கற்கை, ஒழுக்கம் சார்ந்த கற்கை, நீதி சார்ந்த கற்கையாக மாற்றமடைய தொடங்கியது. 17ஆம் நூற்றாண்டிலே பார்த்தோம் என்று சொன்னால், இத்தாலி நாட்டை சார்ந்த மேக்கியாவெல்லி பிள்ளைகள் அதிகார கோட்பாட்டை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துகிறார். அதிகாரம், அந்த அதிகாரம் என்று எண்ணக்கரு மேக்கியாவெல்லி, லாஸ்வெல், கப்லன் போன்ற சிந்தனையாளர்களும் பிற்பட்ட காலத்தில் மேக்கியாவெல்லியோடு சேர்ந்து அதை ஆதரித்து ஆராய்ந்திருக்கிறார்கள். அந்த எண்ணக்கருக்குள் வந்த பிறகு எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் அதிகாரம் சார்ந்த கற்கையாக மாற்றமடைய தொடங்கியது. இவை இவ்வளவு காலமும் அரசு சார்ந்து, அரசாங்கம் சார்ந்து இருந்த கற்கை 17ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகாரம் சார்ந்த கற்கையாக, 18ஆம் 19ஆம் நூற்றாண்டுகளில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அரசியல் விஞ்ஞானத்தினுடைய போக்கு மாற்றமடைய தொடங்கியது. குறிப்பாக கணித விஞ்ஞான உத்திகள், சர்வதேச தொடர்புகள், பொதுத்துறை நிர்வாகங்கள், இவர்களுடைய செல்வாக்குகள் பெற பெற பல நாடுகளுக்கிடையான அரசியல் முறைமைகளை எல்லாவற்றையும் தொகுத்து கற்க தொடங்கியது. இதனால் அரசியல் விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி போக்கும் மாற்றமடைய தொடங்கியது. பல நாடுகளுக்கிடையான அரசியல் முறைமைகளை ஆராய்கிறது, சர்வதேச நிறுவனங்களை பற்றி ஆராய்கிறது, பொதுத்துறை பற்றி ஆராய்கிறது, கணித விஞ்ஞான அணுகுமுறைகள் செல்வாக்கு பெறுகிறது. இப்படியாக இருக்க அரசியல் விஞ்ஞானம் இன்னும் வளர்ச்சியடைய தொடங்குகிறது. 20ஆம் நூற்றாண்டில் வருகிறோம். 20ஆம் நூற்றாண்டில் சர்வதேச தொடர்புகள், சர்வதேச செல்வாக்குகள், தேசிய அரசியல் நிலைப்பாடுகள், அதுக்கு மேலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நவீன விஞ்ஞான அணுகுமுறைகளினுடைய செல்வாக்குகள், இவற்றையெல்லாம் வைத்து ஆராயக்குள்ள அரசியல் விஞ்ஞானம் ஒரு கணித விஞ்ஞான உத்திகளோடு பின்பற்றுகிறது, ஒரு சமூக விஞ்ஞான கற்கையாக மாற்றமடைய தொடங்கியது. 21ஆம் நூற்றாண்டுக்கு மாறும். 21ஆம் நூற்றாண்டில் மனித தேவைகளோ வரையறுக்கப்பட்டவை, மனித வளங்களோ வரையறுக்கப்பட்டவை, மனித தேவைகளோ வரையறுக்கப்படாதவை. சரியா பிள்ளைகள், மனித தேவைகள் வரையறுக்கப்படாதவை, மனித வளங்கள் வரையறுக்கப்பட்டவை. தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க வளப்பற்றாக்குறை ஏற்படும். அதனாலே மனித சமூகத்துக்குள்ளே முரண்பாடுகள் ஏற்படும். அந்த முரண்பாடுகளை தீர்ப்பதற்குத்தான் அரசியல் விஞ்ஞானம் மோதல் முகாமைத்துவம் முரண்பாட்டு தீர்வு என்ற பகுதியை கொண்டு வந்தது. இன்றைக்கு 21ஆம் நூற்றாண்டில் எங்களுடைய அரசியல் விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்து ஒழுங்கமைந்த ஒரு மனித சமூகத்தை மேம்படுத்துகின்ற ஒரு கற்கையாக மாறியிருக்கிறது. இதை இன்னும் சுருக்க சொல்ல போனால், மனித சமூகம் விருத்தியடைய அரசியல் விஞ்ஞான கற்கையும் வளர்ச்சியடைஞ்சு கொண்டு போகும். எங்களுடைய கற்கை மனிதனோடு தொடர்புபட்ட கற்கை, மனித சமூகத்தோடு தொடர்புபட்ட கற்கை என்பதை இந்த அரசியல் விஞ்ஞானத்தை நாங்கள் ஆழமாக சிந்திச்சோம் என்று சொன்னால் இதுக்குள்ள நிறைய விடயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கிறோம். சரியா பிள்ளைகள், இது நான் சொன்னது எதுக்கு என்று சொன்னால், இயல்புகள் என்று கேள்வி வந்தாலும் கொடுக்கலாம், வரவிலக்கணத்தை நீங்கள் இணைச்சி கொடுக்கறதுக்கும் கொடுக்கலாம். சரிதானே பிள்ளைகள். அப்போ இப்போ நாங்கள் சொல்லப்பட்ட விஷயத்துக்குள்ள நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்தின் அறிமுகம் சொல்லியிருக்கிறோம். அரசியல் விஞ்ஞானத்து பகுதிக்குள்ள இருக்கின்ற மிக பிரதானமாக வரவிலக்கணம், இயல்புத்தன்மைகளை சொல்லியிருக்கிறேன். இப்போ அலகு ஒன்றுக்குள்ளே இருக்கின்ற அடுத்த பகுதியாக இருக்கிறது பிள்ளைகள், அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தன்மை. நாங்கள் இந்த ரெண்டு விடயப்பரப்பையும் நோக்குகின்ற போது சில பிள்ளைகள், நீங்கள் உயர்தரம் படிக்க வழிக்கிடையக்குள்ள நாங்கள் அரசியல் படிக்கிறோம், நாங்கள் அரசியல் படிக்கிறோம் என்று சொல்லுவீங்கள். இது ஒரு காலத்தில், இங்கால ஆரம்ப காலத்தில் நாங்கள் எல்லாருமே இந்த வசனத்தை பயன்படுத்தினோம், அரசியல் படிக்கிறோம். ஆனால் எங்களுடைய கற்கையை நாங்கள் மீளவும் சொல்லுகிறோம், நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் அல்லது அரசறிவியல், அரசியல் மூல தத்துவம், இந்த மூன்றிலே ஏதாவது ஒரு பயனை நாங்கள் பயன்படுத்தலாம். ஆனால் அரசியல் என்பது எங்களுடைய ஒரு பேச்சு வழக்காக இருக்கிறது. ஆனால் நாங்கள் அதை பொருள் மரபில்,
வரவிலக்கண படத்தைக்குள்ள பிள்ளைகள், அரசியல் விஞ்ஞானம் வேறு, அரசியல் வேறு. இன்னும் சுருக்கமாக சொல்ல போனால், அரசியல் என்பது ஒரு குறுகிய விடயம், அரசியல் என்பது ஒரு குறுகிய விடயம், அரசியல் விஞ்ஞானம் என்பது ஒரு நீண்ட பரப்பினை கொண்ட விடயம். அப்போது நாங்கள் படிக்க போகிறது பிள்ளைகள் அரசியல் விஞ்ஞானம். அப்படி நாங்கள் அரசியல் விஞ்ஞானம் படிக்கக்குள்ள அரசியலும் எப்படி வரப்போகுது, அரசியல் எதுக்குள்ளே இருக்குது, இந்த அரசியல் விஞ்ஞானத்தின் ஒரு பகுதியா அல்லது அதனுடைய வெளிப்பாடா என்பது பற்றியெல்லாம் நாங்கள் ஆராய இருக்கிறோம். சரியா பிள்ளைகள்? அப்போ நாங்கள் இப்போ அடுத்த டாபிக்குள்ளே வந்திருக்கிறோம் பிள்ளைகள், அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான தன்மை. நான் உங்களுக்கு விளங்குறதுக்காக இலகுக்காக சொல்லியிருக்கிறேன், நாங்கள் எல்லோருமே அரசியல் படிக்கிறோம் என்று தான் ஆரம்பத்தில் உயர்தரத்தில் ஏஎல் படிக்கைக்குள்ளே படிக்கிறோம், கொப்பியை தூக்கி கொண்டு படிக்கிறேன் சொல்கிறோம், அரசியல் படிக்கிறோம். ஆனால் அது எங்களுடைய பேச்சு வழக்கில் சீராக்கமாக இருந்தார். இப்போ ஆசிரியர்கள் கூட நாங்கள் கதைக்குள்ளே அரசியல் படிப்பிக்கிறவர் அல்லது அரசியல் அப்படின்னு சொல்கிறோம், அது நாங்கள் வியாக்கியானம் செய்ய விரும்பவில்லை. அறிவியல், அரசியல் விஞ்ஞானம், அரசியல் மூலதத்துவம், இந்த மூன்றும் சட்ட ரீதியாக அல்லது பொருள் மரபில் நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்துக்கு சரி என்று சொல்கிறோம். அந்த அடிப்படையில் வச்சு பார்க்கக்குள்ள பிள்ளைகள் அரசியல் வேறு, அரசியல் விஞ்ஞானம் வேறு. இப்போ நாங்கள் இரண்டையும் வந்து நாங்கள் இன்றைக்கு வரவிலக்கணப்படுத்த போகிறோம். அரசியல் என்பது வந்து பார்த்தீங்க என்று சொன்னால் பிள்ளைகள், அரசியல் என்பது கட்சிகள், குழுக்கள், அரசியல்வாதிகளினுடைய நடத்தைகள் பற்றியது. அரசியல் கட்சிகள், குழுக்கள், அரசியல்வாதிகளினுடைய நடத்தை, அதாவது வந்து ஒரு கட்சி சார்ந்த நடவடிக்கைகள், ஒரு குழுக்கள் தங்களுடைய நலனை அடைவதற்காக தொழிற்படுதல், அல்லது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி மாநாடுகள், கட்சி செயற்பாடுகள், அரசியல்வாதி தன்னுடைய நலனுக்காக தொழிற்படுதல் அல்லது அரசியல்வாதியினுடைய செயற்பாடு, அது எல்லாமே பிள்ளைகள் அரசியல். அது அந்த குறுகிய சிந்தனையோடு ஒரு குறுகிய விடயப்பரப்புக்காக அரசியல் கட்சிகள், குழுக்கள், அரசியல்வாதிகளினுடைய நடத்தைகள் பற்றியது அரசியல். அரசியல் விஞ்ஞானம் என்று சொன்னால் பிள்ளைகள் எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், தத்துவ சிந்தனைகள், தத்துவவியலாளருடைய கருத்துக்கள் போன்றவற்றினை ஆராய்வது அரசியல் விஞ்ஞானம். சரியா பிள்ளைகள்? ரெண்டுக்கும் இடையான வித்தியாசம் இருக்கடா பிள்ளைகள். அரசியல் என்பதம்மா எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள் எல்லாவற்றையும் படிக்கிறது அரசியல் விஞ்ஞானம். அரசியல் என்பது கட்சிகள், குழுக்களினுடைய நடத்தைகள், அவர்களுடைய ஒரு வெளிப்பாடை பற்றி நாங்கள் அறிஞ்சு கொள்வது அல்லது தெரிஞ்சு கொள்வது சொல்கிறது பிள்ளைகள் அரசியல். அரசியல் விஞ்ஞானம் என்பது எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள், தத்துவ சிந்தனைகள், தத்துவியலுடைய கருத்துக்கள் போன்றவற்றை ஆராய்வது அரசியல் விஞ்ஞானம். இப்போ உதாரணமாக உரிமை என்று ஒன்று இருக்கின்றது வைப்போம். அந்த உரிமை பற்றி அரசியல்வாதி தனக்கு சார்பான ஒரு உரிமையை சொல்லுவார். இப்போ நீங்கள் உங்களுடைய பிரதேசத்தில் அல்லது வந்து உங்களுக்கு நன்கு தெரிஞ்ச ஒரு அரசியல்வாதியை எடுத்து அல்லது ஒரு அரசியல் கட்சியை எடுத்து அவர்கள் உரிமை பற்றி என்ன சிந்தனையை முன்வைக்கினோம், அதே நேரம் அந்த உரிமை என்றால் அந்த உரிமையை பற்றி நீங்கள் அரசியல் விஞ்ஞானத்தில் கொண்டு தொகுத்தீங்க என்று சொன்னால், உரிமை என்றால் என்ன, உரிமை எத்தனை வகைப்படும், உரிமையை அடைவதற்கு என்ன பிரச்சனை இருக்கிறது, உரிமை மீறப்பட்டால் என்ன செய்ய வேணும், அப்போ அது பற்றி கருத்து கூறியவரார், அதால் ஏற்படுகின்ற நன்மை என்ன, குறை, இப்படியாக ஒரு விடயத்தை ஆராய்ந்து தெளிந்து கொள்ளுவத பிள்ளைகள் அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லுவோம். அப்போ அரசியல் வேறு, அரசியல் விஞ்ஞானம் வேறு. அப்போ இப்போ இருக்கிற மூன்று பிரிவினரும் இதை பார்க்கின்ற போது நாங்கள் படிக்கிற பாடம் அரசியல் விஞ்ஞானம், அதுக்குள்ள ஒரு பகுதி தான் பிள்ளைகள் இது அரசியல். சரிதானே? இப்போ அரசியல் என்றால் உங்களுக்கு என்னென்னு தெரியும், அரசியல் விஞ்ஞானம் என்றால் என்னென்னு தெரியும். இந்த ரெண்டையும் வந்து நாங்கள் வகைப்படுத்தி பார்க்க போகிறோம். ரெண்டையும் வந்து சில சில காரணிகளை வச்சு வகைப்படுத்த போகிறோம். அப்படி வகைப்படுத்தியக்குள்ள எப்படி இந்த ரெண்டையும் வகைப்படுத்துறது என்று சொன்னால், உங்களுக்கு இலகுவாக சொல்லலாம், அரசியல் என்பது அரசியல் செய்தல், அரசியல் என்பது அரசியல் செய்தல், அரசியல் விஞ்ஞானம் என்பது அரசியல் கற்றல். சரியா பிள்ளைகள்? ரெண்டுக்கும் இடையான வேறுபாடை மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஒன்று அரசியல் செய்தல், அரசியல் கற்றல். இப்போ பார்ப்போம், நான் உங்களுக்கு அரசியல் விஞ்ஞானத்தை கற்கிறேன், ஆகவே அரசியல் கற்றல், எண்ணக்கருக்கள், கோட்பாடுகள். ஒரு விடயத்தை பாருங்கள், நாங்கள் அறிமுகம் படிக்கக்குள்ள அரிஸ்டோட்டில் இருக்கிறார், பிளேட்டோ இருக்கிறார், கேகால் சொல்லுகிறார், கைடன் சொல்லுகிறார், இப்படி நாங்கள் ஒவ்வொரு அறிஞர்களுடைய பெயரையும் சொல்லி வரவிலக்கணப்படுத்துகிறோம். அப்போ அது வந்து என்ன பிள்ளைகள், அரசியல் விஞ்ஞானம்.
இதையே நான் ஒரு கட்சியை உருவாக்கி தேர்தல் மேடைகளை போட்டு தேர்தல் கொள்கைகளை பற்றி பேசி ஒரு நான் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கு போய் அப்படி என்னுடைய செயற்பாடுகளை செய்தால் அது அரசியல் செய்தல். ஆகவே பிள்ளைகள் உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன், அரசியல் என்றது அரசியல் செய்கிறதை குறிக்கும், அரசியல் விஞ்ஞானம் என்பது அந்த அரசியலை கற்கிறது. நாங்கள் பெரிய விஷயமாக அதை கற்றுக்கொள்ள போகிறோம். அரசியல் என்பது சும்மா செய்ய நடத்தையை மட்டும் செய்து கொண்டு இருக்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும் வச்சுக்கொண்டு தான் நாங்கள் வகைப்படுத்த போகிறோம். அப்புறம் கவனிச்சுக்கொள்ளுங்க பிள்ளைகள், அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடு சொல்லுறேன். அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாட்டில் அரசியல் என்பது வேறு, அரசியல் விஞ்ஞானம் என்பது வேறு. நாங்கள் அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கிற நாங்கள் ஆரம்பத்தில் நாங்கள் அரசியல் படிக்கிறோம் என்று சொல்லி நாங்கள் புத்தகத்தை பலமாக தூக்கி இருந்தாலும் நாங்கள் படிக்கிறது அரசியல் விஞ்ஞானம். அந்த அரசியல் விஞ்ஞானத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் அரசியல் இருக்கிறது. அது நாங்கள் தெளிவுற படிப்பதற்குத்தான் அரசியல் செய்தல் அரசியல் கற்றல் என்று நாங்கள் வகைப்படுத்தி இருக்கிறோம். சரிதானே பிள்ளைகள்? ரைட். இப்போ இந்த அரசியலை வந்து நாங்கள் வேறுபடுத்துறதுக்கு முதலாவது அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலில் ஈடுபடுவோம். அரசியலில் இருக்கிறார்களை சொல்கிறது அரசியல்வாதிகள், அரசியலில் ஈடுபடுபவர்கள். இப்போ உதாரணம், அரசியல் செயற்பாட்டை ஒரு கட்சியின் மெம்பரை நீங்கள் காண்றீங்கள், அல்லது வந்து உங்களோட என்ன ஏதாவது ஒரு பிரதேச சபையின் தவிசாளரையோ அல்லது யாரையோ காணுகிறீர்கள், மாகாண சபை அமைச்சரையோ உறுப்பினரையோ காணுறீங்கள், அல்லது பாராளுமன்ற உறுப்பினரையோ காணுறீங்கள், ஜனாதிபதியை காணுறீங்கள், பிரதமரை காணுறீங்க, இது வந்து அரசியல்வாதிகள். அவர்கள் அரசியல்வாதிகள், அரசியல் செயலில் ஈடுபடுபவர்கள். அவர்கள் அரசியல்வாதி, அவர்கள் தங்களுடைய சிந்தனைக்காக அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட குணம் உடையவர்கள், உண்ணாவிரதம் செய்வார்கள், கிளர்ச்சிகள் ஆர்ப்பாட்டங்களில் களமுறங்குவார்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன, விடிய விடிய உண்ணாவிரதம் இருப்பார்கள், அல்லது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பிரச்சனை நடக்கிற இடத்துல போய் நிற்பார்கள். இது வந்து அவர்களுடைய அரசியல் செயற்பாடு. அரசியல்வாதிகள் அரசியல் செயலில் ஈடுபடுவோர், இவை வந்து செய்கிறது அரசியல் என்று சொல்லுவோம். அரசியல் விஞ்ஞானம் என்று சொன்னால் அரசியல் விஞ்ஞானம் கற்கின்ற மாணவர்கள் அரசறிவியலாளர்கள், ஆய்வாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்லுவார்கள், அரசறிவியலாளர்கள் என்று சொல்லுவார்கள், அரசியல் கற்ற மாணவர்கள் என்று சொல்லுவார்கள், தத்துவவியலாளர்கள் என்று சொல்லுவார்கள். அப்போ அரசியல் விஞ்ஞானத்தை படித்து அல்லது அதை கற்று தேர்ந்தவர்கள் அரசியல் ஆய்வாளர்கள். இப்போ சில இணையதளங்களில் சில தளங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் ஆய்வாளர்கள் தமது கருத்துக்களை முன்வைப்பார்கள். அவர்கள் அரசியல் கட்சி சார்ந்தவர்களும் அல்ல, கட்சி நோக்கத்தோடு தொழிற்படுபவர்களும் அல்ல, அவர்கள் அரசியல் விஞ்ஞானத்தை கற்று எண்ணக்கருக்களை படித்து இன்னெந்த முறையில் போனால் இன்னென்ன பகுதிகளை நாங்கள் சந்திக்க போகிறோம், இன்னென்ன பிரச்சனைகளை நாங்கள் சந்திக்க போகிறோம் அப்படி என்று சொல்லி ஆய்வுகளை சொல்லுவார்கள். இப்போ நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்திலேயே கூட நிறைய அரசியல் ஆய்வாளர்கள் அடிக்கடி தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருப்பார்கள். இவை ஜெனீவா தொடர்பாக, இலங்கை அரசாங்கத்தின தொடர்பாக நாங்கள் என்னென்ன செய்ய வேணும், அவர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது அரசியலாளர்கள், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா தத்துவ மேதைகள், அரசியல் விஞ்ஞானத்தை படிக்கிறவர்கள் அரசியல் ஆய்வாளர்கள் அல்லது அரசறிவியலாளர்கள் என்று நாங்கள் சொல்லலாம். அரசியலில் ஈடுபடுபவர்களை பிள்ளைகள் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்லது அரசியல் ஈடுபடும் நபர். சரியா பிள்ளைகள்? ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியலை சொல்கிறது பிரயோக அரசியல், இங்கே சொல்கிறது கோட்பாட்டு அரசியல். அப்போ அரசியலில் செய்கிறது வந்து அரசியலில் பிரயோக அரசியல், அதாவது வந்து அதிகார பிரயோகத்தை மேற்கொண்டு அரசியலில் ஈடுபடுதல், அதை நாங்கள் பிரயோக அரசியல் என்று சொல்லுவோம். இங்கே சொல்கிறது வந்து கோட்பாட்டு அரசியல். இப்போ உதாரணமாக பாருங்கள் பிள்ளைகள், அரசியல் கட்சி அரசியலில் ஈடுபடுகின்ற ஒரு நபர் அல்லது அரசியல்வாதியை போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிப்பார். அவர் தன்னுடைய அதிகாரத்தை பிரயோகிப்பார். இவரை கைது செய்யுங்கள் அல்லது நான் என்னை ஸ்ட்ரைக் பண்ண போகிறேன் அப்படி என்று சொல்லி அதிகார பிரயோகங்களை செய்வார். கோட்பாட்டு அரசியல் என்று சொன்னால் அங்கே கோட்பாடு இருக்கும், ஒரு வரைய முறைக்குடாக இந்த எண்ணக்கரு கூடாகத்தான் செய்ய வேண்டும், இந்த கோட்பாட்டு ரீதியாகத்தான் இதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி என்று சொல்லி சிந்திக்கிற தன்மையை கோட்பாட்டு அரசியல் என்று சொல்லுவார். இப்படியான இரண்டு தன்மைகளை நாங்கள் வச்சு வகைப்படுத்தலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள், அதிகார பிரயோகமும் அதிகார கற்கையும். சரியா? இப்போ அதிகார கற்கை அதிகார பிரயோகம் ரெண்டுமே பிள்ளைகள் அரசியல்லையும் அரசியல் விஞ்ஞானத்திலையும் இருக்கு. அதிகார பிரயோகம் கட்சிகள், அரசியல்வாதிகள், ஜனாதிபதி, பிரதமர் எங்கள் மீது செலுத்துவது அதிகார பிரயோகம். நாங்கள் அதிகாரம் என்றால் என்ன, அதிகாரத்தை தோற்றுவாய் செய்தவர்கள் யார்,
அதிகாரம் இலங்கையில் எப்படி இருக்குது, அதிகார பரவலாக்கம் என்றால் என்ன, அதிகார பகிர்வு என்றால் என்ன, இப்படி எண்ணக்கருக்கள் கோட்பாடுகளுக்குள்ள நாங்கள் படித்து அதில் தேர்ச்சி பெறுவதை அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்லுவோம். அப்போ அதிகாரத்தை பிரயோகிக்கிறதும் இருக்குது பிள்ளைகள், அதிகாரத்தை கற்கிறதும் இருக்குது. அரசியலில் ஈடுபடுவோர் அதிகாரத்தை பிரயோகிப்பினமே தவிர அதிகாரத்தை கற்கிறது குறைவு. ஆனால் அரசியல் விஞ்ஞானத்தில் இருக்கிற நாங்கள் அதிகாரம் பற்றி கற்று தேர்வு அடைகிறோம் அதிலே. அதனால் அதிகாரம் எப்படி உருவானது, அதிகாரத்தை யார் கொண்டு வந்தார்கள், அதை எப்படி பகிர்வது, அதை பகிர்வதனால் என்ன பிரச்சனை இருக்கின்றதெல்லாம் இங்கு தெளிவுபடுத்தலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசியல் வந்து அதிகாரத்துக்கான போட்டி, அதிகாரத்துக்கான போட்டி, ஆட்சியை கைப்பற்ற வேண்டும், இந்த கட்சி பிழை அந்த கட்சி பிழை என்று சொல்லி கட்சிகளுக்குள்ள மோதல் உருவாக்குறது, அல்லது இந்த அரசாங்கம் வேண்டாம் அடுத்த அரசாங்கத்தை கொண்டு வா, அல்லது போராட்டத்தை உருவாக்கு, இப்படி ஒரு அதிகார போராட்டம். கிட்டத்தட்ட சொல்ல போனால் அதிகார வரம்பெல்லை மீறி தொழிற்படுவார்கள் தங்களுடைய கதிரைக்காக. ஆனால் அரசியல் விஞ்ஞானம் அப்படியல்ல. சிந்தனையாளர்கள் தத்துவ மேதைகளுடைய கருத்துக்களை ஆராய்ச்சி இன்னும் பல விடயங்களை உள்வாங்க வேண்டும். தத்துவ சிந்தனையாளருடைய கருத்துக்கள் என்ன, தூர நோக்குகள் என்ன, சர்வதேச நிலைப்பாடுகள் என்ன, இப்படி ஒரு தத்துவ ரீதியாக ஆராய்வதை அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குறுகிய விடயப்பரப்பை வச்சு ஆராய்வார். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச அரசியல் செயற்பாடுகள். இப்போ சர்வதேச அரசியல் செயற்பாடுன்னு சொல்லிக்க, இப்போ அரசியலில் வந்து சர்வதேசத்தை கையாளுகிறது வந்து அரசியல். இப்போ உதாரணமாக இலங்கை அரசாங்கம் தன்னுடைய நலனுக்காக சர்வதேசத்தை கையாளுதல், சீனாவோட எப்படி உறவை வச்சிருக்கிறது, இந்தியாண்ட உறவை எவ்வளவு தூரத்துக்கு வச்சிருக்கிறது, ஐக்கிய அமெரிக்காண்ட உறவை எந்தெந்த கட்சிகள் வச்சிருக்கிறது, இப்படி தங்களினுடைய நலனுக்காக சர்வதேசத்தை கையாளுகின்றது அரசியல். சர்வதேச அரசியல் என்றால் என்ன, சர்வதேச அரசியலின் ஒரு அரசுக்கு தேவை, ஒரு அரசு நிலைத்திருப்பதற்கு சர்வதேச அரசியல் என்ற பங்களிப்பு என்ன, சர்வதேச அரசியல் என்ற செல்வாக்கில்லை என்று சொன்னால் ஒரு அரசு எவ்வளவு தூரம் பாதிப்படையும், இப்படியான ஒரு வினா முறைகளில் ஒரு வரவிலக்கண ரீதியாக ஆராய்ச்சி கொண்டு போனோம் என்று சொன்னால் பிள்ளைகள் அதை சர்வதேச அரசியலில் அரசியல் விஞ்ஞானத்தில் படிக்கிறோம். அப்போ சர்வதேச அரசியல் வேறு, அந்த அரசியலை கையாளுகின்ற விதத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அது அரசியல் என்று சொல்கிறோம், அதை ஒரு ஒழுங்கமைப்பில் கற்கிறதை வச்சுக்கொண்டு அது அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம் பிள்ளைகள். அப்போ இப்படி வச்சு பார்க்கக்குள்ள பிள்ளைகள் எங்களுக்கு அரசியல் விஞ்ஞானம் வேறு அரசியல் வேறு என்பது தெரிகிறது. சரியா பிள்ளைகள், அவருக்கு வடிவாருக கவனிங்க, அரசியலுக்கும் அரசியல் விஞ்ஞானத்துக்கும் இடையிலான வேறுபாடு பற்றி கதைச்சு கொண்டு இருக்கிறோம். அரசியல் வேற அரசியல் விஞ்ஞானம் வேற, நான் ஏற்கனவே நிறைய தடவை சொல்லிட்டேன். அந்த அடிப்படையில் அரசியல் என்பது பிள்ளைகள் மிக தெளிவாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அரசியல் என்பது அரசியல் செய்தலை குறிக்கும், அரசியல் விஞ்ஞானம் அரசியல் கற்றல். நீங்கள் ஒரு பாடமாக அதை படிக்கிறதை சொல்லுவோம். அரசியல்வாதிகள் மற்றும் அரசியலில் ஈடுபடுபவர்கள் தான் அரசியலில் இருப்பார்கள். அரசியல் இருக்கிறார்கள் சொல்கிறது அரசியல்வாதிகள் அல்லது அரசியலில் ஈடுபடுவோர். அரசியல் விஞ்ஞானத்தில் இருப்பவர்களை நான் ஏலவே சொன்னது போல அரசியல் ஆய்வாளர்கள், அரசியல் கருத்தியலாளர்கள், அரசறிவியலாளர்கள் என்று சொல்லலாம். அடுத்து வந்து பிரயோக அரசியல். இங்கே வந்து பிரயோக வாக்களித்தல், கட்சி அமைத்தல், தேர்தல் கூட்டங்களில் பங்கு பெற்றல், தேர்தல் மாநாடுகளை நடாத்துதல், அது பிரயோக அரசியல். கோட்பாட்டு அரசியல் எல்லாவற்றையும் வரவிலக்கணங்கள் எண்ணக்கருக்களூடாக ஆராய்தல். அடுத்து வந்து பார்த்தோம் என்று சொன்னால் அதிகார பிரயோகம், அதிகாரத்தை எப்படி பிரயோகிக்கிறது, அதிகாரத்தை எப்படி கொண்டு நடாத்துறது, அதிகாரம் பற்றிய கற்கை. அரசறிவியலில் நாங்கள் அதிகாரம் பற்றி படித்து கொள்கிறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிகார போராட்டம், இங்கே அந்தந்த காலப்பகுதிகளில் வாழ்கின்ற அறிஞர்கள். அடுத்து சொன்னாங்கள் சர்வதேச அரசியலை கையாளுதல், அரசியலில் சர்வதேச அரசியல் கையாளப்படுதல், அரசியல் விஞ்ஞானத்தில் சர்வதேச அரசியலை படிக்கிறது. ஆகவே மாணவர்கள், நாங்கள் இவ்வளவு விடயத்தை நான் விளங்கப்படுத்தி இவ்வளவுத்துக்குமான உதாரணங்கள் விளங்கப்படுத்தல்களை செய்திருக்கிறேன். ஆகவே தெளிவாக இதை விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் கொப்பியில் அந்த கொப்பின்ற பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அரசியல் விஞ்ஞானம் நீங்கள் ரெண்டாக மடித்து போட்டு இதை கூட நீங்கள் அப்படியே பாயிண்ட்ஸாக எழுதி போட்டு நான் சொன்ன அவ்வளோத்தையும் திருப்பி கேட்டீங்கன்னு சொன்னால் இதுக்கு நீங்கள் நோட்ஸ் எடுத்துருவீங்க. இது தொடர்பாக அடிக்கடி பரீட்சைக்கு வரும்.
என்ன உங்களுடைய பயிற்சி பரீட்சைகளுக்கும் வரலாம், தொண்டமனார் வழிக்கிடப்படுகின்ற அந்த பரீட்சைகளுக்கும் வரலாம், உங்களுடைய இறுதி பரீட்சைகளுக்கு கூட வரலாம். ஆகவே இதை நீங்கள் தெளிவாக கற்றுக்கொள்வீர்கள் என்று நினைத்து கொள்ளுகிறேன் மாணவர்களே. நாங்கள் இன்றைக்கு அலகு ஒன்றில் இருக்கிற முதல் பகுதிகளை பார்த்திருக்கிறோம். தெளிவாக நீங்கள் அறிந்து படித்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த வகுப்பிலே நாங்கள் சந்தித்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.